நரகாசுரன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லா விதத்துலேயும். அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குன்னா அது காரணமாக இருந்த பத்ரி சார், சத்யன் சார், எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் என்ன இருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் இந்த படத்தை வந்து நாங்கள் August 31st அன்றைக்கி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்சார் வாங்கிட்டோம். அண்டு கவுன்சிலும் வந்து அதுக்காக எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்ஃபேக்ட் பத்ரி சார் இதில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கும். எப்போவுமே அந்த ஒரு ப்ரொடியூசர் டேரக்டருக்கும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து பத்ரி சார் எனக்கு நல்லாவே இருந்தது. ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் நாடகமேடை வந்து நாங்கள் அவங்க பேனரில் தான் பண்ணுறோம், பத்ரி சாரோட பேனரில். அண்ட் நரகாசுரன் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மை ஜாப் வாஸ் ஜஸ்ட் டு சே நோ, அது எங்கெங்கே தப்பாக தான் அந்த அங்கே மட்டும் சொன்னதா, மற்றபடி எல்லாருமே வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் வந்து இதை ஃப்ரண்ட் லைனில் நின்று எடுத்துகிட்டு போனாங்க படத்தை. ஸோ கேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அரவிந்த் சாமி சார் அண்ட் சந்தீப் ப்ரோ, இந்திரஜித் சார், ஆத்மிகா, ஸ்ரேயா மேம். ஸ்ரேயா மேம்னால இன்றைக்கி வர முடியல, அவங்க லண்டனில் இருக்காங்க, ஷூட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால் வர முடியல. பட் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா இப்போ நாங்கள் என்டையர் ஃபிலிம் ஊட்டியில் ஷூட் பண்ணோம் ஒரு 41 days. லாஸ்ட் இயர் September 16th அன்றைக்கு ஆரம்பிச்சு November 14th அன்றைக்கு வந்து நாங்கள் ஷூட்டை ரேப்அப் பண்ணோம். ஸோ லொக்கேஷன் பார்க்க போகிறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா நார்மலாகவே ஊட்டியில் நைட் டைம் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும் பயங்கரமாக, ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் சில டைம் 4-5 அந்த லெவலுக்கு வந்து ட்ராப் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான படத்தில் ஒரு விஷயம் வந்து நிறைய சீக்வன்சஸ் ரெயினில் இருக்கும், ஆஸ் இன் கேரக்டர்ஸ் எல்லாம் சோக்கிங் வெட்டாக வந்து அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி சில ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நாங்கள் அப்போவே யோசிச்சோம் லொக்கேஷன் பார்க்க போனப்பவே, சரி இது நம்ம யூஸ்வலாக நைட் டைமில் பண்ணுறதே கஷ்டம், ப்ளஸ் அந்த ஒரு பப்ளிக் ஏரியாவில் வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டோம், ப்ளஸ் அந்த ரெயின்லலாம் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் அந்த பயம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆர்டிஸ்ட் செட்டுக்கு வந்தோடனே. ஏன்னா எவ்ரி ஒன் தேர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவ். அண்ட் அரவிந்த் சாமி சார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன போனப்போ அவர் நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, கார்த்திக் நீங்கள் வந்து எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஃபார்மேட்டில் பண்ணுங்கள், ஐல் கம் அண்ட் ஃபிட் இன் டு தி ரோல் அப்படின்னு சொன்னார் சார். தட் வாஸ் லைக் அ வெரி பிக் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் த சேம் திங் வித் யூனோ சந்தீப் பிரதர் அண்ட் இந்திரஜித் சார். ஸோ சந்தீப் ப்ரோக்கு வந்து நான் இவர் சொன்ன மாதிரி நான் கோவாக்கு போய் இது பண்ணேன். ஆக்சுவலாக சாரி ப்ரோ, நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணேன்னு நினைக்கிறேன். இன் பிட்வீன் ஷூட்ஸ் வந்து நேராக விடிய காலையில் உட்காந்து ஸ்டோரி நரேட் பண்ணோம். ஸோ நான் ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் டோல் மீ ஒன் திங், கார்த்திகல் டெஃபினெட்லி டூ த ஃபிலிம், ஐ ரியலி லைக் த ஸ்கிரிப்ட், ஐல் டெஃபினெட்லி டூ த ஃபிலிம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் இதுவரைக்கும் ஒரு தெலுங்கு மூவிஸ் வந்து பண்ணதுனால ஐ வாஸ் அ பிட், சரி அந்த ஒரு சாங்ஸ் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் லைட்டாக. பட் எந்த ஒரு இதுவுமே அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. அந்த ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க, லைக் ஆல் தி ஆர்டிஸ்ட், சரி நம்ம இதில் இந்த இடத்துல ஒரு சாங் வைக்கணும், ஆரல்ஸ் எனக்காக இப்படி ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு க்ரியேட்டிவ் சைடில் வந்து அவங்க எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் லைக் ரியலி பிளெஸ்ட். அண்ட் க்ரூ பற்றி பேசணும் அப்படின்னா சுஜித்தனா, ஸ்ரீஜித்தனா எல்லாமே வந்து தே ஆர் லைக் மை பிரதர்ஸ். ஸோ அவங்கள பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. D16 வந்து நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆன் டே ஒன்னே வந்து எனக்கு தெரியும் சுஜித்தனா கூட வந்து ஐ பி லைக் ட்ராவலிங் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நரகாசுரன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம் தி என்டையர் டெக்னிக்கல் டீம், ஏன்னா ரைட் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் சிவாண்ணா, காஸ்டியூம் அசோக் அண்ணா, அண்ட் ஸ்டன்ஸ் முரளி மாஸ்டர், எடிட்டர் ஸ்ரீஜித் அண்ணா, அண்ட் மியூசிக் டைரக்டர் ரான்னா, எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம். சரி நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் அண்ட் இந்த ஒரு மூடு தான் கன்வே பண்ண போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை டைரக்ஷன் டீம், என்னோட அசோசியேட்ஸ் ஜான்னா அண்ட் சிவா, சந்தீப், கார்த்திகேயன், அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டேரக்ஷன், அந்த டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா டேரக்டராக என் மைண்டில் என்ன ஒரு விஷன் இருந்தாலும் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இந்த என்டையர் டீம் தான். ஸோ பிக் தேங்க்யூ டு யூ கைஸ். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ஈவினிங் 5:00 ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவோம். அண்ட் படம் வந்து August 31st அன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஃபிலிம். தேங்க்யூ.